அனைவருக்கும் வணக்கம். ஐ ஆம் கனிஷ்கா, லூர்தன்னை கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஐ ஆம் ஆல்சோ ஏ ஸ்டூடெண்ட் ஆஃப் ஜூனியர் ஐஏஎஸ் அகாடமி. இப்போ வந்து பயிர் பெருக்கம் மற்றும் மேலாண்மை பார்ட் 2 தான் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். அதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, வேளாண் செயல்முறைகள்னால் என்ன அப்படின்றத பற்றியும், பயன்பாட்டு அடிப்படையில் பயிர்கள்னால் என்ன அப்படின்றத பற்றியும் தான் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ அதோட தொடர்ச்சியாக பயிர் பெருக்கம் மற்றும் மேலாண்மை பார்ட் 3 தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்ப்போம். இப்போ நம்ம முதல் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, பயிர் பெருக்கத்தின் அடிப்படை செயல். என்ன பார்க்க போகிறோம்? பயிர் பெருக்கத்தோட அடிப்படை செயல்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம். அதாவது விவசாயம் பண்ணுறதற்கு நம்ம முதல்ல முதல்ல மண்ணை தயார்படுத்துறதுலேருந்து விதைகளை சேமிக்கிற வரைக்கும் உள்ள செயல்களை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மண்ணை வந்து தயார்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், மண்ணை தயார்படுத்தினதுக்கப்புறம் உழுகிறோம். உழுவதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், விதையை போடுறோம். இந்த மாதிரி விதை போட்டதுக்கப்புறம் நீர்ப்பாசனம் பண்ணுறோம், தாவரம் வளர நீர்ப்பாசனம் பண்ணுறோம். அதுக்கடுத்து நல்லா வளரணும் அப்படின்னா அதுக்கு உரம் போடுறோம். உரம் போட்டதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரி அறுவடை செய்கிறோம். அதுக்கப்புறம் அறுவடை செஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா இந்த மாதிரி கதிர் அடிக்கிறோம். அதுக்கடுத்து விதைகளை எல்லாம் சேமிக்கிறோம். இதுதான் பயிர் பெருக்கத்தோட அடிப்படை செயல். அதாவது ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றது தான் பயிர் பெருக்கத்தோட அடிப்படை செயல்கள். நான் முதல்ல சொன்னது மாதிரியே விவசாயம் பண்ணுறதுக்கு முதல் செயல் என்ன, மண்ணை தயார்படுத்துதல். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். விவசாயம் பண்ணுறதுக்கு முன்னாடி மண்ணை வந்து சரியான முறையில் தயார் செய்யணும். ஏன் அப்படின்னா, விவசாயம் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் கல் இந்த மாதிரி என்னமாச்சும் தூசி பொருள் இந்த மாதிரி கிடக்கும். அப்போ அதெல்லாம் எடுத்துட்டு சரியான முறையில் தயார் செய்கிறது தான் மண்ணை தயார்படுத்துதல். அதுக்கடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, உழணும். அதாவது உழுதல், பயிர்களோட வேர்பகுதிகளில் ஊட்டப்பொருட்கள் கிடைக்கிற மாதிரி மண்ணை வந்து மேலையும் கீழையும் புரட்டி தளர்வடைய செய்கிற செயலை தான் உழுதல் அப்படின்னு சொல்கிறோம். வேர்பகுதியில் வந்து சத்துள்ள ஊட்டப்பொருட்கள் கிடக்கும், அது மேலே வர்ற மாதிரி மேலையும் கீழையும் புரட்டுறது தான் உழுதல். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரியான மண்ணை வளப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படும் கருவிகள் என்னென்ன அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்னென்ன அப்படின்னா, ஏர் களை கொத்தி அப்படின்னு ரெண்டு கருவிகள் இருக்குது. இதுதான் மண்ணை வளப்படுத்த பயன்படுத்தப்படும் கருவிகள். இப்போ நம்ம முத பார்க்க போகிறது என்னென்னா, ஏர். ஏர் அப்படின்றது இந்த மாதிரி தான் மாட்டு கழுத்தில் கட்டி உழுதலுக்கு பயன்படுது. அதாவது மண்ணை உழுவதற்கும் களைகளை நீக்கிறதுக்கும் இந்த மாதிரியான செயல்களுக்கு ஏர் தான் பயன்படுது. ஏர் வந்து ஒரு மரத்தால் ஆனது. ஏர் வந்து மரத்தால் ஆனது, இதுதான் ஏர். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, களை கொத்தி. களை கொத்தி அப்படின்றது இது நிலத்தை தோன்றதுக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரியான களைகளை எல்லாத்தையுமே நீக்கிறதுக்கும் களை கொத்தி வந்து பயன்படுது. அதாவது இந்த மாதிரி மண்ணை தோன்றதுக்கு, அதுக்கப்புறம் நிலத்தை கிளறுதல், களை நீக்கம், இந்த செயல்களை எல்லாத்துக்குமே களை கொத்தி தான் பயன்படுது. இதுதான் களை கொத்தி, இதுதான் களை கொத்தி. இது ஏர், களை கொத்தி, இவை இரண்டும் தான் மண்ணை வளப்படுத்த பயன்படும் கருவிகள். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, விதை விதைத்தல். விதை விதைத்தல் அப்படின்றது இது விவசாயம் பண்ணுறதுல இரண்டாவது நிலை தான் இந்த விதை விதைத்தல். இது வந்து இந்த மாதிரியான கைகளாலும் விதை விதைக்கப்படுகிறது. கைகளால் விதை விதைத்தல் வந்து மிக எளிமையான முறையும் கூட. அதுக்கடுத்து வந்து இந்த மாதிரி தூற்றுதல் முறையிலேயும் விதைகள் வந்து விதைக்கப்படுகிறது. இதுதான் விவசாயம் பண்ணுறதில் இரண்டாவது நிலை. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து உரமிடுதல். உரமிடுதல் அப்படின்றது தாவரங்களோட வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்கு, தாவரங்கள் நல்லா வளரணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு ஊட்டப்பொருட்கள் தேவை. அந்த ஊட்டப்பொருட்களை தான் நம்ம உரமிடுதல் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஊட்டப்பொருட்களை தான் நம்ம உரமிடுதல் அப்படின்னு சொல்கிறோம். தாவரங்கள் நன்கு வளர்வதற்கு கண்டிப்பாக அதுக்கு உரமிடணும். இதுதான் உரமிடுதல், இதுதான் உரமிடுதல். இதோட பயிர் பெருக்கம் மற்றும் மேலாண்மை பார்ட் 3 முடிஞ்சிருச்சு. பயிர் பெருக்கம் மற்றும் மேலாண்மை பார்ட் 3 தொடர்ச்சியாக பயிர் பெருக்கம் மற்றும் மேலாண்மை பார்ட் 4 அதுக்கு அடுத்த வீடியோட நம்ம போய் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.